Hi everyone, welcome back to my channel. Hope everyone is doing good. So in the video acne prone skin illa repeated acne varavanga follow panna vendiya 10 important tips enna na abingiradha or dermatologist point of view la indha na ungalku solla poran. So in the video kandipa ungalku useful ah irukapodu fulla paarenga. Let's move on to the video. First and foremost thing, நீங்க அடிக்கடி face touch பண்றதை முடிஞ்ச வரைக்கும் avoid பண்ணுங்க. ஏன்னா நம்ம daily நிறைய இடத்துக்கு போறோம், நம்ம கையை நிறைய இடத்துல வைப்போம். அப்ப அங்க இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம கையிலயும் ஒட்டிக்கும். சோ அத கொண்டு போய் நம்ம face-ல repeated-ஆ வச்சிட்டு இருந்தோம் அப்படினா infection spread ஆகும். Acne breakouts வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ முடிஞ்ச அளவுக்கு அத avoid பண்ணுங்க. So, if you have acne, you can squeeze it or pick it. If you have acne, you can try it. If you have inflammation, you can see the skin is deep. If you have acne, you can see the scar. If you have acne, you can see the treatment. If you have dark spot, you can see the dark spot in 6 to 9 months. But if the scar is நீங்க ட்ரீட்மென்ட் அதாவது ப்ரோசிஜர்ஸ்லாம் பண்ணாம போகவே போகாது. ஆக்னிக்கு நீங்க ஏதாச்சும் சீரம் யூஸ் பண்றீங்க இல்ல வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படினா மினிமம் 4 வீக்ஸ் ஆச்சு அத ட்ரை பண்ணுங்க. நீங்க ரிபீட்டடா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரம் யூஸ் பண்ண எனக்கு அது எஃபெக்ட் இல்ல அப்படினு சொல்லி அகைன் மாத்திட்டே இருந்தீங்கனா உங்களுக்கு அதனால எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. ஏனா ஒரு ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல ரிசல்ட் காமிக்கிறதுக்கு மினிமம் 3 வீக்ஸ் ஆகும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ரிபீட்டடா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா அது உங்க ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணதான் வாய்ப்பிருக்கே தவிர்த்து எந்த பெனிஃபிட்டும் தராது. Number 4, ஒரு வேளை உங்களுக்கு இப்ப acne வந்துருச்சு நீங்க அதுக்கு ஸ்பாட் ட்ரீட்மென்ட் எடுக்கறீங்க அப்படினா அந்த ஸ்பாட் ட்ரீட்மென்ட் acne மேல மட்டும் வச்சா பத்தாது. அத சுத்தி இருக்கிற சரவுண்டிங் 2 cm ஆஃப் ஸ்கின்லயும் சேர்த்து வைக்கணும். அப்பதான் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு எஃபெக்டிவா கண்ட்ரோல் ஆகும். மறுபடியும் அந்த இடத்துல acne வராம இருக்கும். சோ நீங்க வெறும் அது மேல மட்டும் வச்சிட்டு இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு பெனிஃபிட் கம்மியா தான் இருக்கும். So, if you have acne products, you can use oil-free, non-comedogenic, water-based. If you mention it, you can check it. Acne problem, you can use oily products. You can use further acne breakouts. Number 6, acne problem, you can use physical scrub. You can use active acne. You can use physical scrub. 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 You can use ரொம்ப ட்ரை ஆக சான்ஸ் இருக்கு. சோ ஆக்டிவ் ஆக்னி இருக்கும்போது ఫిజికల్ స్క్రబ్ நீங்க ఫేస్ல போட்டு தேய்ச்சீங்கனா ஆல்ரெடி இருக்கிற ஆக்னி இன்னும் அக்ரவேட் ஆகும். அங்க இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். சோ தட் டார்க் ஸ்பாட்ஸ் ஸ்கார் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ் லைக் இந்த கிளைகோலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், மாண்டலிக் ஆசிட் இதெல்லாம் பாத்தீங்கனா ஃபோம் பேஸ்ல வரும். சோ நம்ம ஸ்கின்ல அது ஜென்டிலாவும் இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ஸ்கின் அந்த அளவுக்கு ட்ரை ஆகாது, இரிட்டேட் ஆகாது. நம்பர் 7, நீங்க மார்னிங் எழுந்த உடனே எப்படி மறக்காம ஃபேஸ் வாஷ் பண்றீங்களோ அதே மாதிரி நைட் தூங்கறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்ட டபுள் கிளென்ஸ் கூட பண்ணுங்க. என்ன ரீசன்னா இப்போ நிறைய பேர் சன்ஸ்கிரீன் மேக்கப் இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது நைட் நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணாம தூங்கணும் அப்படினா அந்த சன்ஸ்கிரீன் ஆர் மேக்கப் ரெசிடியூஸ் நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கும். சோ அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் கிளாக் பண்ணும்போது நமக்கு acne breakouts வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ ডেইলি நைட் தூங்கறதுக்கு முன்னாடி ஃபேஸை கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. நம்பர் 8, உங்களோட பில்லோ கவர் அண்ட் பெட்ஷீட்ஸ் ரெகுலரா வாஷ் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3 டேஸ் ஒன்ஸ் ஆச்சு பண்ணணும். என்ன ரீசன் நாம ডেইলি வெளியில போறோம் அப்படியே வந்து அந்த பெட்ஷீட்ல படுக்குறோம். சோ நம்ம உடம்பல இருக்கிற அந்த டர்ட் அண்ட் மைக்ரோப்ஸ் எல்லாமே அந்த பில்லோ கவர் அண்ட் பெட்ஷீட்ஸ்ல இருக்கும். சோ அடுத்த நாள் நாம போய் அதுலயே படுக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற மைக்ரோப்ஸ் நம்ம ஸ்கின்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் ஆச்சு இது எல்லாத்தையும் ரெகுலரா சேஞ்ச் பண்ணுங்க. நம்பர் 9, food and sleep pattern is very very important. So sleep நம்ம ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். லைக் நம்ம ஸ்கின் பேரியரை अफेக்ட் பண்ணும், ஸ்கின் pH अफेக்ட் பண்ணும், ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட் अफेக்ட் பண்ணும். சோ ஸ்கின் பேரியர் अफेக்ட் ஆறதனால acne breakouts வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ sleep is very very important. ஃபுட் பேட்டர்னும் தான். ரொம்ப oil items, fried items, அப்புறம் milk and dairy products, high glycemic index foods இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. உங்க டயட்ல omega 3 fatty acid rich foods நிறைய எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு acne வரும்போது ரொம்ப பெருசு பெருசா வருது, பெயின்ஃபுல்லா வருது, பாடியிலயும் வருது அப்படினா இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இமிடியேட்டா டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கு ஓரலா டேப்லெட்ஸ் மூலமா ட்ரீட்மென்ட் தேவைப்படும். அப்படி இல்லனா நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட போகும்போது ரொம்பவே லேட் ஆயிடும், கன்ஃபார்மா ஸ்காரா மாறிடும். சோ இந்த டிப்ஸ் எல்லாமே ரிபீட்டடா acne breakouts வரவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காச்சும் இந்த மாதிரி acne issues இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். அன்டில் தென் டேக் கேர்.